கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எடிட்டோரியல் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரோச்சை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்விரான்மெண்ட் ஹெல்த், அனிமலோட ஹெல்த், அதே மாதிரி பீப்புளோட ஹெல்த், இது மூணுமே கன்வெர்ஜ் ஆகிற ஒரு இடத்த தான் வந்து நம்ம ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ஸ் ஒன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹியூமன்ஸோட ஹெல்த்தை மட்டும் ப்ரைமரியாக எடுத்துக்காமல் அனிமலோட ஹெல்த் அண்ட் தென் என்விரான்மெண்ட்டோட ஹெல்த்தை ப்ரைம் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிசீசஸ்லேருந்து அதிகமாக பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்க முடியும், பேண்டமிக்லாம் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் ரிலேட்டடாக நமக்கு நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது சமீபத்தில் கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நமக்கு நாக்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது டிசம்பர் மந்த் வந்து டிசம்பர் 2022 அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எங்கே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது நாக்பூரில் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ், அதே மாதிரி ஒரு டிசீஸ் வந்து வெளியே வருது, அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை எப்படி இன்டகிரேட்டடாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதே மாதிரி இதில் முக்கியத்துவம் என்ன, எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா, ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது இது வந்து இந்தியாவில் ஒரு எவால்விங் கான்செப்ட், இப்போ தான் அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன் ஹெல்த் இஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு டிசீசஸ், இட் கன்சர்ன்ஸ் வைடர் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், ஃபுட் சேஃப்டி, பிளான்ட் டிசீசஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஆல் ஆஃப் தீஸ். அதாவது நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு அம்பர்லாக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதுதான் நம்ம ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஒரு ஃபுட்டோட சேஃப்டி, ஒரு பிளான்ட்டோட டிசீஸ், ஒரு அனிமலோட டிசீஸ். நமக்கு இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேண்டமிக்னால நம்ம எப்படி அஃபெக்ட் ஆனோம், அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹியூமன்ஸ் வந்து பேண்டமிக்னால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அதே மாதிரி அனிமல்ஸ் பார்த்தோம்னா லம்பி ஸ்கின் டிசீஸ்னு சொல்லி ஒரு டிசீஸ் வந்திருக்கும், அந்த மாதிரி அது இல்லாமல் எப்படி கேட்டில்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆச்சு, மாடுகள்லாம் எப்படி அந்த ஒரு லம்பி ஸ்கின் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்தியாவில் இந்த ஒரு ஒன் ஹெல்த் அப்ரோச்சை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறப்போ, இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் வந்து இன்டகிரேட்டடாக நிறைய மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு எவால்விங் கான்செப்டாக இருக்கனால இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம தனியாகவே நிறையா பார்ப்போம். சரிங்களா, ஸோ அடுத்த நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட ரேங்கிங்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா நம்மளோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, QS யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில், ஓகேங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒரு டாப் 25 காலேஜஸில் இருப்பாங்க இல்லையா உலக அளவில், அதில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நமக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து 20வது இடத்துல வந்து இருக்காங்க. என்ன அது 20வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அவங்களோட அந்த ஃபீல்டில் டாப் 20 இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவங்களோட அந்த ஃபீல்டில் டாப் 25 வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இதேமாதிரி உலக தரவரிசைகளில் பார்க்குறப்ப இந்தியாவிலேயே முதன்மையான கல்வி நிறுவனமாக ஐஐடி பாம்பே வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஐஐடி மும்பை வந்து இருக்காங்க. ஐஐடி மும்பையோட தரவரிசையை பார்த்தோம்னா 149வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேவா, போன வருஷம் 172 போன்ற இடத்துல இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் பார்த்தோம்னா 149வது இடத்துல வந்து இருக்காங்க. இந்தியாவிலே மிக முதன்மையான கல்வி நிறுவனமாக ஐஐடி மும்பை வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த ஐஐடி ஐஎம் அகமதாபாத், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் அவங்கவுங்க துறை சார்ந்து
டாப் 20 வந்திருக்காங்க. ஆனால் இந்தியா அளவில் பார்க்குறப்ப முதன்மையான கல்வி நிறுவனமாக ஐஐடி மும்பை தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு செய்தியை தான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம், இது நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம், தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன காலேஜஸில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க, சவிதா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து இந்த பல் மருத்துவத்தில் டாப் 25 வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சென்னை யூனிவர்சிட்டி அவங்களும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தரவுகள்லாம் நம்ம இந்த டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இன் ப்ராடர் கான்செப்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்குறப்ப இந்தியாவிலிருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் போயிருக்காங்க, டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 69 கல்வி நிறுவனங்கள் அந்த ரேங்கிங்ஸில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஏசியா அளவில் பார்க்குறப்ப சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலிருந்து 69 ஒரு கல்வி நிறுவனங்கள் போயிருக்காங்க. சைனாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 101 கல்வி நிறுவனங்கள் போயிருக்காங்க, இந்தியாவிலேருந்து 61 கல்வி நிறுவனங்கள் வந்து போயிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இந்த ரெண்டு செய்திகள் மட்டும்தான் நமக்கு தேர்வு அடிப்படையில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம்.